சசிகலா எதற்கு 2017 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து போய் சொல்லாரு இருந்தாங்க? 2017 பிப்ரவரிக்கு அப்புறம் எப்படி என்ன கசந்துருச்சு அவங்க? வாட் வென்ட் ராங் அப்படிங்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்ல. அதுக்கு பதில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பதில் இல்லை, வேற யாருமே பதில் சொல்லுவோம்ல. அவங்க சசிகலா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்லணும்ல. இந்த தப்பு பண்ணிட்டீங்க நீங்க இனிமே கூட சேராங்கன்னு சொல்லணும்ல. அப்படி 2017 பிப்ரவரியில் என்னவா இருந்தாங்களோ அதே ஜெயிலில் சசிகலா தான் இப்போ இருக்கிறாங்க, ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அதிமுக என்ன முடிவு எடுக்கணும்னா நீங்க இனிமே கூட சேர கிடையாது. அப்போ எதுக்காக சேர கிடையாதுன்னு சொல்லுங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்னுடைய இடம் நினைக்கிறாங்க. அப்போ என்னோட இடத்த நீ எனக்கு கொடுக்கமாட்டே, ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சுவாங்க. முதல்ல அவங்க வந்து இந்த பக்கம் தொண்டர்கள்ட்ட பேசுகிறாங்க, அப்புறம் இந்த பக்கம் கோர்ட்டில் போகிறாங்க, அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக முயற்சி பண்ணுவாங்க. இல்லை, அந்த உரிமை இருக்கா இல்லையா சசிகலாவுக்கு? என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமானது. அவர்கள்தான் அதிமுகவுடைய பொதுச்செயலராக நியமிக்கப்பட்டவர்கள், அதை மறந்துடக்கூடாது நம்ம. 2016 டிசம்பரில் கூடிய அதிமுக பொதுக்குழு தீர்மானம் என்ன சொல்கிறது? சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச்செயலராக தொடர்வார் என்று ஏக மனதாக தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லுது. அந்த பொதுக்குழு நடந்ததா இல்லையா? அந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அந்த தீர்மானத்தில் சசிகலாவை தான் பூச்சலன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அவ்வளோதான் என்னுடைய கேள்வி.